நம் தேகமே நமக்கு வஞ்சத்தை தரும் என்று ஆசான் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேக்கலாம். களிம்பு அறியாம உண்டு போன. ஏன் இந்த களிம்பு தந்தாய் என்ன? எனக்கு இந்த மாதிரி களிம்பு உடம்ப காமத்துக்கு ஏன் தந்தான? தம்பி மகனே, இந்த உடம்பு இல்லனா அந்த உடம்பு வராது. இந்த தேகம் மாறி இந்த தேகம் உனக்கு கொடுத்ததே ஆண் பெண் சேர்க்கையால் வந்த தேகத்தை 10 மாதம் தீட்டு வெளியாகாமல் இந்த உடம்பை கொடுத்ததே சாதாரண நினைக்காத. இந்த உடம்புக்குள்ளே ஒரு அற்புதம் இருக்கு. இந்த உடம்பு உமி, உள்ளே இருப்பது அரிசி. இந்த உமி இல்லைன்னா அந்த உயிர் தோன்ற முடியாது. ஆகவே இந்த உடம்பு துணை கொண்டு அந்த உடம்பை பண்ணணும். அப்போ வஞ்சி நஞ்சில் வஞ்சங்கடன் களிம்பருத்தான் எங்கள் கண்ணுதல் நந்தி. களிம்பருத்தான் அருள் கண் விழிப்பித்து களிம்பணுகாத கதிரொளி காட்டி பளிங்கீர் பவளம் பதித்தான் பதின. அப்போ அவங்கெல்லாம் பெரியவங்க என்ன செய்தார்கள்? இயல்பாக வந்த இந்த தேகத்தை அவங்க என்ன செய்கிறார்கள்? சில திருவள் துணை கொண்டு அன்னதானம் செய்து தினம் தியானம் செய்து அன்போடு நடந்து குரோதங்கள் வஞ்சனையற்று தினமும் பூஜை செய்ததால் அந்த வாய்ப்பு கிடைக்குதுன்னு சொல்லுவான். அப்படி இருந்தால் தான் இந்த இல்லைன்னா சினம் மாறாதுன்னு சொல்லுவான். சினம் வேத குணமென்னு குன்றேறி நின்றார் வள்ளுவர் சொல்லுவான். குணமென்னு குன்றேறி நின்றார். எந்த நிலையில் இருப்பவர்கள் சினம் கனமே குணமென்னு குன்றே நின்றார் வெகுளி கனமேயும் காத்திருந்தான். ஒரு வினாடி கூட இதயத்தை வஞ்சனை இருக்காது. பெரியவர்கள் எந்த நிலை உள்ளவர்கள் இதயத்தில் தகமை உணர்ச்சியே இருக்காது. இதை பேசுறான் தடுறான் அப்போதையே மறக்கக்கூடியவன். குணமென்னு குன்றே நின்றா உயர்ந்த நிலையில் இருப்பவர்கள் கோபம் வந்தா கோபம் வந்தா அந்த கோபத்தை சனப்பொழுதோட கனப்பொழுதும் இதயத்தை வச்சிருக்க மாட்டான். அந்த நிலை வரும் வரையில் பாடுபடத்தான் வேண்டும். அந்த நிலையை நம்ம வருமா? 10 ஆண்டுக்கு முன்ன பேசியது இப்போ நினைச்சிட்டு இருப்பான். வாய்ப்பு வரும்போது அவனை கருவு இருக்கணும். என்னடா போடாது பெரியவங்க சொல்லுவாங்க, பொறுத்தல் இறப்பினை என்றும் வள்ளுவர் சொல்லுவான், பொறுத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் ஆதனினும் நன்றுனா. வரம்பு கடந்து ஒருத்தன் திட்டினால் இறப்பு என்பது வரம்பு கடந்து, வரம்பு கடந்து ஒருத்தன் நம்ம இடையில் பேசினால் இடையினால் அதை அப்போதே மறந்து பொறுத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் ஆதினும் என்றான். இடறி பேசினால் வரம்பு கடந்து நம்மளை இடறி பேசுகிறான். கொடூரமான வார்த்தையை பயன்படுத்துகிறான். அதை மறக்கணும். அதை மறந்து விடுவது அதோட அர்த்தம். பொறுத்து கொள்ளுதல் பண்பு, அதனை மறப்பது அதோட பண்புண்ணா. இந்த பண்பு எப்போ வரும்? பகை உணர்ச்சிகள் இல்லாது இருக்க வேண்டிய எப்போ வரும்? தகமை பெரியோர்கள் ஆசி இல்லாமல். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.